ஆனந்த தூதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் மீண்டுமாக உங்களையும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவையுமே துதிக்கிறோம். சோஸ்தரிக்கிறோமப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையினால் இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய சுத்த கிருபை எங்கள் மேல் இருக்கின்ற தயவுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளையும் எங்களுக்கு கொடுத்து, இந்த நாளிலும் நாங்களும் தியானிக்கும்படி எங்களுக்கும் ஒரு வசனத்தை கொடுத்திருப்போம், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க இருக்கிறேன் ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி நீர் எங்களோடு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர் என்பதையும், உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தையை நீர் கொடுக்க போகிறீர் என்பதையும் அடியேனுக்கு வெளிப்படுத்தி அருளும். நீரை பொறுப்படுத்திக்கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13:10. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13:10. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம், ஆசீர்வாதமான வசனம். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்துப்போம், நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்துப்போம். கிறிஸ்துக்கள் அன்பான தேவ ஜனமே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி, நாம் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை குறித்து நாமும் ஆசைப்படுகிறோம். அப்படிப்பட்ட நிறைவான வாழ்க்கை நமக்கு வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் நிறைவு வேண்டும் என்று பலரும் பலவிதமான போராட்டங்களிலும் பலரும் பலவிதமான முயற்சிகளையும் நாம் எடுத்து கொண்டிருக்கிறோம். நமக்கு அந்த காரியம் வேண்டும், இந்த காரியம் வேண்டும், நமக்கு ஒரு வீடு வேண்டும், நமக்கு ஒரு தொழில் வேண்டும், நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று பலவிதமான காரியங்களிலும் நாமும் முயற்சி எடுத்து வரும் இந்த வேளையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான குறைகள் காணப்படுகிறது. அந்த குறைகளை நிவர்த்தி செய்து எப்படி ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையான காரியம். பலரும் பலவிதமான காரியங்களில் இருந்து மீண்டு, பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்து மீண்டு, இப்பொழுது தேவனை பற்றும் பயத்தோடும் தேவனோடு அண்டி கொண்டிருப்பது எவ்வளவு நலமாயிருக்கிறது என்பதையும் குறித்தும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் நம்மை கொண்டு செல்கிறது. இப்படிப்பட்ட இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குறைவுகளிலிருந்து எப்படி ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பலரும் என்று சொல்வதையும் நானும் கேட்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் அநேக குறைகள் காணப்படுகிறது, என்னுடைய மனதில் அநேக குறைகள் காணப்படுகிறது, இந்த குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசு எனக்கு நிறைவாக மாற்றித்தர வேண்டும் என்று பலரும் ஜபத்திலும் ஜப விண்ணப்பத்திலும் கேட்பதுண்டு. அப்படிப்பட்ட உங்களுக்கு தேவன் இன்று ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கப் போகிறார். குறை நிறைந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து நிறைவான ஆசீர்வாதத்திற்கு நாம் எப்படி செல்ல வேண்டும் என்பதை குறித்து வேதத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் பூமியிலிருந்து ஊழியம் செய்தபோது சீமோன் பேதுருவுக்கு செய்த ஒரு அற்புதத்தையும், அவனுடைய நிறைவு, அவனுடைய குறைவு எப்படி நிறைவாக மாற்றப்பட்டது என்பதையும் குறித்து சுருக்கமாக நாமும் இன்று பார்த்து கடந்து போகப் போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:1-7. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:1-7 வசனங்களில் இயேசு கிறிஸ்துவானவர் பூமியிலே ஊழியம் செய்தபோது அவருடைய வாழ்க்கையிலும் சீமோன் பேதுருடைய வாழ்க்கையிலும் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கேயும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த சம்பவத்திலும் இயேசு கிறிஸ்துவானவர் கெனசரேத்து கடலருகே வந்தபோது
திரளான ஜனங்கள் அவருக்கு உண்பதாக இருந்தார்கள். அந்த திரளான ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் பரலோக ராஜ்யத்தின் ஊழியத்தை குறித்தும் பரலோக ராஜ்யத்திற்கு எப்படிப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொண்டு சுதந்திரவாளிகளாக நாம் மாற வேண்டும் என்பதையும், பிதாவாகிய தன்னுடைய தகப்பனுக்கு தன்னுடைய ஆத்மாவை, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஆத்மாவை எப்படி பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதும் குறித்த அநேக ஊழியங்களை இயேசு கிறிஸ்துவானவர் செய்து கொண்டிருந்தார். அப்படி இயேசு கிறிஸ்துவானவர் திரளான ஜனங்களுக்கு முன்பதாக ஊழியம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு படகிலே ஏறி உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கடற்கரையிலே நின்ற இரண்டு படகுகளை கண்டார், மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார், அது சீமோனுடையதாயிருந்தது. இயேசு கிறிஸ்துவானவர் இப்பொழுது சீமோன் படகிலே உட்கார்ந்து கொண்டு திரளான ஜனங்களுக்கு, தனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய திரளான ஜனங்களுக்கு தன்னுடைய தேவனுடைய ராஜ்யத்தையும், தன்னுடைய பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்திற்கு எப்படி பங்குள்ள மகன்களாக மகள்களாக மாற வேண்டும் என்பதையும், இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவினால் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் குறித்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். எப்படி மற்றவர்களிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும், ஒருவர் உங்களுக்கு விரோதமாக ஒரு குற்றம் செய்தால் அந்த குற்றத்தை நீங்கள் எப்படி மன்னிக்க வேண்டும், உங்களுக்கு விரோதமாக ஒருவர் செயல்பட்டால் அவர்களுக்கு விரோதமாக நீங்களும் செயல்படாதபடிக்கு அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்றும், அவர்களை மன்னித்து விடுங்கள் என்றும், எல்லோர் மீதும் இரக்கமாயும் அன்பாயும் இருங்கள் என்பதையும் குறித்து தேவனுடைய ஊழியத்தை இயேசு கிறிஸ்துவானவர் நிறைவேற்றி கொண்டிருந்த அந்த சமயத்திலே, அவர் ஜனங்களுக்கு போதகம் பண்ணி கொண்டிருந்த அந்த சமயத்திலே ஒரு படவி ஏறி உட்கார்ந்தார், அது சீமோன் பேதுருடைய படகாயிருந்தது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் கரையில் இருந்து சற்று தள்ளும்படி என்ன செய்கிறாரா, வேண்டிக் கொண்டார். இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் அந்த படகுல ஏறி உட்கார்ந்துட்டு ஜனங்களுக்கு போதகம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் என்ன செய்யுங்க, உள்ளே தள்ளி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உள்ளே தள்ளி கொண்டு போகும்போது வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். மீன் பிடிச்சிட்டு வந்து எந்த ஒரு காரியம், எந்த ஒரு ஆசீர்வாதம், எந்த ஒரு மீன்கள் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. இரண்டாம் வசனம் சொல்லுகிறது, மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். எப்போ அவங்க வலைகளை அலசி கொண்டிருப்பாங்க அப்படின்னா, ஒன்று மீன்கள் ஃபுல்லாக அவங்க பிடிச்சிட்டு வந்திருக்கணும், மீன்கள் திரளான மீன்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கணும், அல்லது எந்த ஒரு ஆசீர்வாத மீன்கள் எதுவுமே கிடைக்காமல் இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவங்க வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். மூன்றாம் வசனம், அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார், அது சீமோனுடையதாக இருந்தது, அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை வேண்டிக் கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இயேசு போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இப்போ இந்த சீமோன் பேதுருடைய படகுலேருந்து எல்லாரும் இறங்கி வலையை அலசிக்கிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் அந்த படவில் ஏறி உட்கார்ந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி போவோம் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு போதகம் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஆழத்துக்கு கொண்டு போங்க, மீன் பிடிக்க போகலான்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பிரியமான தேவஜனமே, இந்த சீமோனுடைய வாழ்க்கையில் ஒரு குறை காணப்பட்டது, அந்த நேரத்தில் ஒரு குறைவு காணப்பட்டது. வெறும் வலையை அலசி கொண்டிருந்தான் அந்த சீமோன் பேதுரு. இன்று நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம் பலவிதமான காரியங்களுக்கு நேராக, போராட்டத்திற்கு நேராக, பலவிதமான பிரச்சனைகளுக்கு நேராக நாம் ஓடிக்கொண்டிருந்த போதும் நமக்கு எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி கிடையாது. இந்த காரியத்தை நிச்சயமாக நான் முடித்தே ஆக வேண்டும், இந்த காரியத்தை நான் நிச்சயமாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று நாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த காரியத்தில் நமக்கு ஒரு குறைவு ஏற்பட்டால் எவ்வளவாக மனது நமக்கு சஞ்சலப்படுமோ, அப்படித்தான் இந்த சீமோனும் சீமோனுடன் இருந்தவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு காணப்பட்டது. அந்த நாளிலே அவர்கள் ஒரு குறையை கண்டார்கள். மீன் பிடிக்க போனாங்க, மீன் எதுவுமே கிடைக்கல, வெறுமையாய் திரும்பி வந்து விட்டார்கள். அவங்களுக்கு அந்த நாள் ஒரு குறைவான நாளாக இருந்தது, ஒரு ஆசீர்வாதம் இல்லாத நாளாக இருந்தது. அதை அறிந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார் பாருங்க, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார்.
அதற்கு சீமோன் பேதுரு 5 ஐயரே, ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆனாலும் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இப்போ இந்த குறைவை நிறைவாக நான் மாற்றணும், இந்த மனிதனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கணும், என்னை பின்பற்றி வரப்போகிற இந்த சீஷனுக்கு நான் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் முன்குறித்தபடியால் அவனை தேர்ந்தெடுத்தார். அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறையை நான் மாற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நினைத்ததினால் அவனை தேர்ந்தெடுத்தார். பிரியமான தேவஜனமே, இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் உள்ள குறைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு, சீமோன் பேதுரு எப்படி ஆசீர்வாதத்தின் ஆழத்திற்கு போனானோ அதே போல் உங்களையும் இயேசு கிறிஸ்து இப்பொழுது அழைக்கிறார். என கண்பான பிள்ளையே, என கண்பான மகனே, என கண்பான என் அழகான என் பிள்ளையே, என்னை பின்பற்றி வா. உன் வாழ்க்கையில் காணப்படக்கூடிய சகல பிரச்சனைகள், போராட்டங்கள், குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்கள் நான் மகிமையில் நிறைவேற்றுவேன் என்று நிறைவான இயேசு கிறிஸ்து. உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான குறைகள் காணப்பட்டாலும் நிறைவாகிய இயேசு கிறிஸ்து நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவை தரக்கூடிய இயேசு கிறிஸ்து நான் இருக்கிறேன், என்னை பின்பற்றிமா என்று இயேசு கிறிஸ்து இன்று உங்களை அழைக்கிறார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் அவனுடைய படவில் ஏறி உட்கார்ந்த உடனே இவன் அவர்கிட்ட சொன்ன காரியம் என்ன சொல்கிறான் பாருங்கள். ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கலப்பா, நாங்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். அவன் இயேசு கிறிஸ்து, நிறைவான இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில் வந்த உடனே, அந்த படவில் ஏறி உட்கார்ந்த உடனே திரளான மீன்கள் கிடைத்தது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே அவர்கள் செய்து, எந்தபடி, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா! எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்கள். அந்த நாள் ஒரு குறைவுள்ள நாளாக இருந்தது, அந்த நாள் ஒரு வெறுமையான நாளாக இருந்தது, அந்த நாள் ஒரு பிரயோஜனம் இல்லாத நாளாக இருந்தது. அந்த காலமும் நேரமும் ரா முழுவதும் அவர்களுக்கு ஒரு வெறுமையை கொடுத்தது, ஒரு நிறைவை கொடுக்கவில்லை, அந்த வேலையிலே ஒரு குறைவு காணப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில், அப்படிப்பட்ட காரியத்தில் இயேசு கிறிஸ்து, நிறைவான இயேசு கிறிஸ்து, எப்படி சீமோன் பேதுரு படவிலே ஏறி உட்கார்ந்து அவனுடைய குறைவுகளை நிறைவாக மாற்றினாரோ, வெறுமையாயிருந்த படவில் மிகுதியான ஆசீர்வாதமான மீன்களினால் நிரப்பினாரோ, ஒன்றுமே இல்லாத அந்த வலையிலும் திரளான மீன்களையும் அவர்கள் பிடிக்கத்தக்க ஆசீர்வாதத்தை எப்படி கொடுத்தாரோ, அதே போல இன்றும் உங்களுக்கும் என் தேவனாகிய கிறிஸ்து, நிறைவான கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் வந்து திரளான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு இன்று வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதற்கு என்ன செய்யணும்? இயேசுவே, நான் உம்மை, நிறைவான உம்மை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறேன், நிறைவான உம்மை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறேன், நீர் என்னுடைய வாழ்க்கையில் வாரும், குறைவு காணப்படுகிற என் வாழ்க்கையில் நீர் வந்து நிறைவாக மாற்றித்தாரும் என்று நாமும் கேட்கும்போது நிறைவான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். 7 சொல்லுகிறது, அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்கள். குறைவாக இருந்த இடத்துல நிறைவான இயேசு கிறிஸ்து வந்தபோது திரளான ஆசீர்வாதம், வலைகளை அலசி கொண்டிருந்தவங்களையும் கூப்பிட்டு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும்படி நிறைவான இயேசு கிறிஸ்து அந்த படவில் இருந்தார். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய இல்லத்திலும்
உங்களுடைய தொழிலிலும் எல்லா காரியத்திலும் நிறைவான இயேசு கிறிஸ்து வர வேண்டும். ஆசீர்வாதத்தை மிகுதியாக கொடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவானவர் வர வேண்டும். ஆசீர்வாதத்தை திரளாக தரக்கூடிய இயேசு கிறிஸ்துவானவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரெல்லாம் இப்பொழுது கர்த்தாவே இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில் குறைவு காணப்படுகிறதப்பா, என்னுடைய வேலையில் குறைவு காணப்படுகிறது, என்னுடைய தொழிலில் குறைவு காணப்படுகிறது, என்னுடைய குடும்பத்தில் குறைவு காணப்படுகிறது என்று யாரெல்லாம் உண்மையாய் தேவனை நோக்கி கேட்கிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் நிறைவான இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வந்து எப்படி சீமோன் பேதுருக்கு வலை கிழிந்து போகத்தக்கதாக நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதேபோல் உங்களுக்கும் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ரூத்தின் புஸ்தகம் 2:12 சொல்லுகிறது, அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இயேசு கிறிஸ்துவாலே, தேவனாலே நிறைவான பலன் கிடைக்கும். வேறு ஒருவராலும் நிறைவான பலன் கிடைக்காது. மனிதராலோ மற்ற ஜனங்களாலோ நமக்கு நிறைவான பலன் கிடைக்காது. பலன் கிடைக்கும், ஆனால் அது நிறைவான பலனாக இருக்காது. என் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது என்றும் குறைந்து போகத்தக்கதாக, ஒருபோதும் குறைந்து போகாத அளவுக்கு மிகப்பெரிய நிறைவான ஆசீர்வாதமாகிய இயேசு கிறிஸ்துவானவர், நிறைவான இயேசு கிறிஸ்துவானவர் இப்பொழுதும் வந்துவிட்டார். கண்களை மூடி, இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில் குறைவு காணப்படுகிறதப்பா, என்னுடைய இல்லத்தில் குறைவு காணப்படுகிறது, என்னுடைய உள்ளத்தில் குறைவு காணப்படுகிறது, என்னுடைய தொழிலில் குறைவு காணப்படுகிறது. நிறைவாகி இயேசு கிறிஸ்துவானவரே நீர் வாரும் என்று ஒரு விசை கர்த்தாவை நோக்கி, நம் தேவனை நோக்கி, நம்மை சிருஷ்டித்தவரை நோக்கி, நிறைவான பலனாகிய இயேசு கிறிஸ்துவே நீர் என்னோடு வாரும், நீர் என்னுடைய வாழ்க்கையில் வாரும். எப்படி சீமோனுடைய படகு வெறுமையான படகாயிருந்ததோ, எப்படி சீமோனுடைய வலை வெறுமையான வலையாயிருந்ததோ, குறைவான வலையாயிருந்ததோ, குறைவான படவாயிருந்ததோ, அதில் எப்படி நிறைவாகி ஆசீர்வாதத்தை நீர் கொண்டு வந்தீரோ அதே ஆசீர்வாதத்தை இன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் கொண்டு வார. கண்களை மூடி தேவனை நோக்கி, கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோமப்பா, என்று என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கும் என்று, நிறைவான பலன் அவராலே வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி நிறைவான இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் வாரும், நிறைவான தேவனே என்னிடத்தில் வாரும் அப்பா, நிறைவான தேவனே என்னிடத்தில் வாரும் என்று கேட்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் தேவாதி தேவனையுமை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் அப்பா. அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன குறைவுகள் காணப்படுகிறதோ அதை எல்லாவற்றையும் நிறைவாக நீர் மாற்றித்தரப்போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு யாரெல்லாம் உம்மை நோக்கி, கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில் குறைவு காணப்படுகிறதப்பா, என்னுடைய இல்லத்தில் குறைவு காணப்படுகிறது, என்னுடைய உள்ளத்தில் குறைவு காணப்படுகிறது, என்னுடைய தொழிலில் குறைவு காணப்படுகிறது, என்னுடைய மனதில் குறைவு காணப்படுகிறது என்று யாரெல்லாம் உம்மை நோக்கி கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆண்டவருடைய அவருடைய தொழிலிலும் நீர் இறங்கி அவர்களுக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க போகிற தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீர் நிறைவான ஆசீர்வாதத்தினால், மிகுதியான ஆசீர்வாதத்தினால், திரளான ஆசீர்வாதத்தினால் நிரப்பியறலுமப்பா. உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கும், நிறைவான நன்மையை கொடும், நிறைவான பாக்கியத்தை கொடும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோமப்பா. உம்மை நோக்கி மன வேதனையோடு, மன கிளேசத்தோடு யாரெல்லாம் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்களோ
அவருடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவான பலனை ஆசீர்வாதத்தை கொடும். நிறைவாகிய தேவனை வாருமப்பா, உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம், உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம். வரக்கூடிய நாட்கள் எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.